हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नम चल और एम्ब्रॉयडरी डिज़ाइन पाकपो वीडियो ना नर एम्ब्रॉयडरी स्टिचेस वो वीडियो पाती बेसिकान एम्ब्रॉयडरी पताएँ ना इनके वो रे गेल्स वो मेरी उकेंो हेर स्टाइल इनके इंपार्ट पाकपो ना फर्स्ट वो ग्रे कलर थ्रेड ब्लैक कलर इन अट्रैक्टिव आउटलाइन वो नम इतना बैक स्टिचेस यूज पनी क्रिएट पनीटर क्या இப்போ அதே ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நான் இந்த கேர்ள் ஃபுல்லாகவே நான் வந்து முடிக்க போகிறேன். நீங்கள் ஹெட்டை மட்டும் விட்டுருங்க, ஏன்னா ஹெட்டு வந்து ஹேர் வரனால நம்மளுக்கு அவுட்லைன் வந்து தேவைப்படாது. பேக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் போடுற ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி இந்த கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற அந்த டாப், கீழே பாட்டம், ஹேண்ட்ஸு எல்லாமே வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இதே டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அவ்வளோதான், இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இங்கே கீழே ரெண்டு பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் போட்டிருக்க மாதிரி அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதில் வந்து 5 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 5க்கு மேலே போடக்கூடாது, 5க்கு மேலே போட்டால் வராது. 5 போட்டுட்டு உள்ளேருந்து நீடில் வெளியே எடுத்து இந்த மாதிரி 5 லைன்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். Thank you.
இப்போ அவ்வளோதான். ஒரு ரோஸ் வந்து வந்துருச்சு. இதே மாதிரி அங்கங்கே நான் நிறைய ரோசஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன், லீவ்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அங்கங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்கேன் ஒரு சில இடத்துல. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லீஃப் எப்படி போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப, இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி விட்டு சென்ட்ரலில் வந்து குத்தி எடுத்துக்கணும். மறுபடியும் இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து ரைட் சைடு வந்து குத்தணும். அப்புறம் ரைட் சைட்லேருந்து எடுத்து லெஃப்ட் சைடு குத்தணும். இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லீஃப் வந்து ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான், இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லீவ்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இல்லை, நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் லீவ்ஸு ஃப்ரெஞ்ச் நோட் வந்து இன்னும் அங்கங்கே நிறைய இடத்துல வச்சுக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் நோட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நோட் யூஸ் பண்ணி கூட ஃப்ளவர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெயினாக இந்த ஹேரோடது பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ண அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃப்ரெஞ்ச் நோட் போடுறேன். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நோட் வந்து நம்ம சேனலில் நிறைய இடத்துல போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஹேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடியில் உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹேர் வந்து லென்த்தாக வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட்டை விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து குத்தி எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும் எந்த அளவுக்கு வேணுமோ. மறுபடியும் பக்கத்தில் வந்து குத்தி இப்போ நம்ம பண்ணிட்டு வெளியிடுங்க. பக்கத்துலேயே இது பண்ணி இந்த ரெண்டு த்ரெட்டையும் செக்யூர் பண்ணுற மாதிரி ஒரு நாட் வந்து போடணும். அப்போ எடுத்து இந்த ரெண்டு த்ரெட்டையும் செக்யூர் பண்ணுற மாதிரி அந்த ரெண்டு த்ரெட்டையும் செக்யூர் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல இப்படி குத்தி வெளியெடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதே தான் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து குத்தி இப்போ வெளியே எடுத்துட்டு எந்த அளவுக்கு ஹேர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மறுபடியும் பக்கத்தில் வந்து குத்தணும். மறுபடியும் உள்ளேருந்து வெளியே எடுத்து அந்த ரெண்டு இதையும் செக்யூர் பண்ணுற மாதிரி பண்ணணும். இதே மாதிரி இந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து அழகாக வந்துடும். இப்போ உள்ளேயும் வந்து நம்ம த்ரெட்டை வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து தனியாக ஒயிட்டாக இருந்துச்சுன்னா தெரியும். அதனால இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இனி வந்து கீழே இருக்கிற ஜாயினாக இருக்கிற எல்லா த்ரெட்ஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து ஒரு கையில் ஃப்ரேமாக பிடிச்சிருக்கனால சரியாக கட் பண்ண முடியல. கீழே வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தான் போடணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ சும்மா எப்பயும் நம்ம தலை பின்ற மாதிரி பின்னி போட போகிறேன். அவ்வளோதான், பின்னியாச்சு. நான் அந்த ப்ளூ கலர் மேலே கொடுத்துருக்கனால அதுக்கு மேட்சிங்காக கீழே ரப்பர் பேண்ட் மாதிரி சும்மா போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஹேரில் ஃப்ளவர்ஸ் வைக்கிறது அது எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டே தான். இந்த நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி ஹேரை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரோல் பண்ணி சும்மா ஒரு நாட் மாதிரி போட போகிறேன். அவ்வளோதான், இதையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் கீழே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே நீங்கள் இதில் போனி டெயில் போட்டுக்கலாம், இல்லை ப்ரைடல் மாதிரி பண்ணிக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கிறதுனா கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. இப்போ இதில் வந்து ஃப்ளவர் வைக்கணும்னா வச்சுக்கலாம். நான் இப்போ எதுவும் பண்ணலை, ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நோட் மட்டும் வைக்கலாம்னு வச்சுருக்கேன் இப்போது. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.